ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சவுதி அரேபியாவில் வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம சில பயனுள்ள தகவல்கள் மற்றும் ஃப்ளைட் ட்ராவல் அப்டேட்ஸ் மற்றும் இந்தியன் எம்பசியோட முக்கிய அறிவிப்பெல்லாம் நம்ம சொல்ல இருக்கிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிற தகவல்கள் வந்து கண்டிப்பாக வந்து புரியும். இடையில ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாது. இப்போ வந்து பாருங்க, நிறைய நண்பர்கள் வந்து கேட்குற கேள்வி வந்து என்னன்னா, என்கிட்ட வந்து எக்கமா வந்து வேலிடிட்டி இருக்கு, ஆனால் எக்ஸிட் ரீ என்ட்ரி விசா வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, நான் வந்து ஃப்ளைட் வந்து சவுதிக்கு வந்து ஓப்பன் பண்ணோடனே போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக வந்து பாருங்க, எக்கமா வேலிடிட்டி இருக்கணும், எக்ஸிட் ரீ என்ட்ரி வேலிடிட்டியும் இருக்கணும், பாஸ்போர்ட் வேலிடிட்டியும் இருக்கணும், கண்டிப்பாக அதான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து ரெனியூவல் வந்து பண்ணாதவங்க உங்களுடைய கம்பெனி அல்லது ஸ்பான்சரை வந்து தொடர்பு கொண்டு ரெனியூவல் வந்து பண்ண சொல்லுங்கள். அவங்களால அப்சர்வ் வலைதளத்தில் அப்சர் பிஸ்னஸ் தளம் வழியாக அவங்களால வந்து கண்டிப்பாக வந்து ரெனியூவல் செய்ய முடியும். நிறைய நபர்களுக்கு அந்த மாதிரி தான் ரெனியூவல் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா எப்போ வந்து ஃப்ளைட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க, அதற்கான பதிலும் நான் வந்து சொல்கிறேன். மற்றும் வந்து பாருங்கள், இப்போ சில நபர்கள் வந்து உங்களுடைய, அதாவது சில சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு பாஸ்போர்ட்டுக்கெல்லாம் விசா ஸ்டாம்பிங் அனுப்பிட்டு அதோட ஸ்டேட்டஸும் வந்து நீங்கள் வந்து கேட்குறீங்க. அதற்கான ஸ்டேட்டஸை வந்து தற்போதைய சூழ்நிலையில் உங்களுடைய நீங்கள் எந்த கம்பெனிக்கு நீங்கள் வேலைக்கு அட்டன் பண்ணீங்களோ மற்றும் எந்த ஏஜென்ட் மூலம் அட்டன் பண்ணீங்களோ அவங்கக்கிட்ட வந்து இந்த கேள்விகளை வந்து நீங்கள் வந்து கேளுங்க. உங்களுக்கு அவங்க அதுக்கான அமௌண்ட் எல்லாம் ஆல்ரெடி வந்து சவுதி ஜவாஜ் தரப்புல இருந்து ஆல்ரெடி அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணதாகவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் மேற்கொண்ட தகவல்களை விசாரித்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வந்து ஆல்ரெடி ஃபிளைட் அனௌன்ஸ்மெண்ட்லாம் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தரப்புல வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க, மற்றும் கூடுதல் விமானங்களும் சவுதி அரேபியாவிலிருந்து தமிழகத்துக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதற்கான டிக்கெட் புக்கிங்லாம் வந்து ஓப்பனில் இருக்கு. ஸோ நீங்கள் தேவையுடையவர்கள் வந்து நீங்கள் டைரெக்டாக ஏர் இந்தியா ஆஃபீஸை வந்து வந்தே பாரத் திட்டத்தின் மூலம் பதிவு பண்ணவங்க வந்து நீங்கள் புக் பண்ணிக்கிறலாம் டிக்கெட்டை வந்து. அதோட டிக்கெட் ரேட் வந்து 1320 ரியால், அதாவது தமாம்லேருந்து சென்னை வர விரும்புவர்கள். அதே மாதிரி மற்றும் வந்து பாருங்க, இப்போ கோயம்புத்தூருக்கும் விமானங்கள் வந்து ஏர் அரேபியா தரப்பிலிருந்து வந்து அரேஞ்ச் பண்ணப்பட்டுள்ளன, அதற்கான டிக்கெட் ரேட்டிங்கும் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. அதாவது இதில் வந்து என்னன்னா, தமாம்ல இருந்து மற்றும் ஜித்தாலிருந்து கோயம்புத்தூருக்கு வந்து விமானங்கள் வந்து இருக்கு. ஜித்தால இருந்து வருபவர்கள் வந்து 978 ரியால், தமாம்ல வந்து 957 ரியால் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றும் வந்து திருவனந்தபுரத்துக்கு வந்து ரியாத்தில் இருந்தும் தமாம்ல இருந்து ஜித்தால இருந்தும் ஏர் அரேபியா தரப்புலேருந்து விமானங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணப்படுறாங்க. ஸோ அவங்க சில கண்டிஷன்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. டிக்கெட் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. நீங்கள் உங்களுக்கு தேவையுடையவர்கள் நீங்கள் வந்து புக் பண்ண விரும்புவர்கள் புக் பண்ணிக்கோங்க. மற்றும் வந்து பாருங்க, ஏற்கனவே வந்து ஃப்ளை துபாய் தரப்புல இருந்து விமானங்கள் அதற்கான டிக்கெட் புக்கிங்கும் ஓப்பன்ல இருக்கு. அக்டோபர் 20-22 வந்து அதிகமான விமானங்கள் வந்து, அதாவது ஃப்ளை துபாயால வந்து சவுதி அரேபியாவிலிருந்து தமிழகம் வர விரும்புவர்களுக்கு வந்து விமானங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணப்பட்டுள்ளன. ஸோ நீங்கள் விருப்பம் உடையவர்கள் நீங்கள் உங்களுக்கான டிக்கெட் புக்கிங் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த விமானங்கள் அனைத்தும், அதாவது அக்டோபர் 20, 22, 11 மற்றும் 9 ஜித்தால இருந்து சென்னைக்கு வந்து விமானங்கள் வந்து இயக்கப்பட இருக்கிறது. மற்றும் வந்து பாருங்க, நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து PCR பரிசோதனை வந்து எங்கே எடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. இப்போ அதற்கெல்லாம் வந்து பாருங்க, சவுதி அரசு தரப்புலேருந்து வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பாருங்க, இந்த லேபரேட்டரி தான் அப்ரூவ்டான லேபரேட்டரி. இப்போ அனைத்து இடங்களிலும் இருக்கு. ரியாத்தில், ஜித்தால மற்றும் தமாமில் உள்ளவங்க எங்கே எடுக்கணும் அப்படின்ற டீட்டெயில் வந்து இதில் இருக்கு. ஸோ இந்த அப்ரூவ்டு லேபரேட்டரியில் வந்து நீங்கள் PCR டெஸ்ட் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து செல்லுபடியாகும். நீங்கள் வந்து ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க எந்த இடத்துல எடுக்கணும், எந்த லேபில் எடுக்கணும் கேட்டிருந்தீங்க. ஸோ இதெல்லாம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மெடிக்கலில், அதாவது இங்கே இனிமேல் இங்கே நீங்கள் PCR பரிசோதனை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து செல்லுபடி ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றும் சவுதி, இனிமேல் சவுதி அரேபியா வர விரும்புவர்கள் வந்து நீங்கள் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும். அதாவது உங்களுடைய PCR பரிசோதனை வந்து 72 மணி நேரத்துக்கு உள்ளதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 8 வயது கீழே உள்ளவர்களுக்கு PCR பரிசோதனை வந்து தேவையில்லை. அதே மாதிரி சவுதி அரேபியாவில் வந்து கொரோனா பரவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டடாக ஏதாவது இஷ்யூ இருந்தால் 937 அப்படின்ற நம்பரை வந்து கால் பண்ணணும். சவுதி அரேபியா ஏர்போர்ட் வந்ததுக்கப்புறம் டிஸ்க்ளைமர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து எப்போ வந்து இந்தியாவிலிருந்து சவுதி அரேபியாவுக்கு வந்து ஃப்ளைட் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பில் இருக்கீங்க. ஏன்னா சவுதி தரப்புலேருந்து இந்தியா, பிரேசில், அர்ஜென்டினா போன்ற ஏர்லைன்ஸ் வருவதற்கு தடை வச்சுருந்தாங்க. இருந்தாலும் வந்து இந்திய அரசு தரப்புல இருந்து வந்து பாருங்க பேச்சுவார்த்தை வந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஏர் பபிள்ஸ் ஒப்பந்தத்தின் படியில்
இந்தியாவுக்கும் சவுதிக்கும் விமானங்கள் வந்து இயக்கப்படுமா அப்படின்னு எதிர்பார்ப்பு வந்து நிலவுகிறது அனைவரிடத்திலும். அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தோடனையும் நான் வந்து கண்டிப்பா நம்ம சேனல்ல வந்து பதிவிடுறேன். இப்ப வந்து அதிகமான விமானங்கள் சவுதி அரேபியால இருந்து இந்தியாவுக்கு, இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கு ஃபிளை துபாய், ஏர் அரேபியா மற்றும் வந்தே பாரத் திட்டத்தின் மூலமாகவும் அரேஞ்ச் பண்ணப்படுகிறது. கல்ஃப் ஏர் மூலமாகவும் விமானங்கள் வந்து இனிவரும் காலங்களில் இயக்கப்பட இருக்கிறதாக அவங்களும் திட்டமிட்டு இருக்காங்க. மற்றும் வந்து இந்தியன் எம்பசி தரப்பிலிருந்து ஒரு முக்கிய அறிவிப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது யாராவது வந்து ஃபிளைட் வந்து அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இந்தியன் எம்பசி பேர்லயே வந்து சில மெயில் ஐடியிலலாம் வந்து உங்களுக்கு மெயில் பண்றாங்க நிறைய நபர்களுக்கு. அந்த மாதிரி நிறைய பண மோசடி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் அந்த மாதிரி பணத்தை வந்து இழந்திருக்காங்க. அந்த மாதிரி சீட்டிங் பண்றவங்கிட்ட வந்து ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். யாரு வந்து அப்ரூவ்டான ஏஜென்ட் அவங்க கிட்டதான் நீங்க வந்து டிக்கெட்டை வந்து புக் பண்ணணும். ஸோ ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்திய நம்பர்ஸ் வந்து எப்பயுமே வந்து டிக்கெட் ரேட்டை மட்டும்தான் உங்களை பே பண்ண சொல்லும். நீங்க தேவையில்லாம வந்து அமௌண்ட் வந்து அதாவது பணத்தை வந்து விரயம் செய்யாதீர்கள் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சில மெயில் ஐடிலாம் கொடுத்துருக்காங்க. அந்த மெயில் ஐடியில இருந்துலாம் தவறான வழியில மெயில் வருது. எப்பயுமே வந்து இந்தியன் எம்பசிக்கு வந்து அந்த மெயில் ஐடி வந்து MEA.government.in அப்படின்றதுலதான் முடிவடையும் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எப்பயுமே வந்து நீங்க உங்களுடைய டிக்கெட்டை வந்து புக் பண்றது வந்து அப்ரூவ்டான ஏஜென்ட் கிட்ட மட்டும்தான் புக் பண்ணணும் அப்படின்னு வந்து எம்பசி தரப்புல வந்து அறிவுறுத்தப்படுகிறார்கள். மற்றும் வந்து இப்ப அதிகமான விமானங்கள் சவுதி அரேபியால இருந்து இந்தியாவுக்கு வந்து வர இருக்கிறது. நிறைய நபர்களுக்கு வந்து எக்கமா வந்து எக்ஸ்பைரி ஆகிருக்கும், இல்லைன்னா அவங்களுடைய குரூப் ஸ்டேட்டஸ் அடிக்கப்பட்டிருப்பாங்க. மற்றும் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்ததுன்னா இந்தியன் எம்பசி தரப்புல இருந்து ஒரு ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்ம் வந்து இதே மாதிரிதான் இருக்கும். நான் வந்து ஒரு லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க் ஓபன் பண்ணீங்கன்னா அந்த ஃபார்ம் இப்படி ஓபன் ஆகும். அந்த ஃபார்ம்ல வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பர் வந்து கேட்கும், அதை நீங்க அடிச்சீங்கன்னா அந்த ஃபார்ம் வந்து ஓபன் ஆகும். அதுல உங்க தகவல்களை வந்து ஃபில் பண்ணி நீங்க இந்திய எம்பசிக்கு வந்து அனுப்புங்க. உங்களுக்கு வந்து ஃபைனல் எக்ஸிட் விசா வாங்கி தர்றதுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுவரையும் நிறைய நபர்கள் வந்து பயனடைந்துள்ளனர். ஸோ தேவைப்படவங்க நீங்க வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி நீங்க உடனடியாக வந்து இந்திய எம்பசிக்கு வந்து அனுப்புங்க. உங்களுக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவாங்க. மற்றும் சவுதி அரேபியால பல்வேறு வகையில வந்து பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்றவங்க நீங்க இந்த மெயில் ஐடி மற்றும் இந்த மொபைல் நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து உதவி பண்ணுவாங்க. இது வந்து இந்திய எம்பசி தரப்புல இருந்து கொடுத்திருக்கப்பட்ட கான்டாக்ட் நம்பரு. ஸோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். முக்கியமா சம்பள பிரச்சனைகள், வேற உங்களுடைய அதாவது உங்களுடைய முதலாளி வந்து ஊருக்கு வந்து விடலேனா இல்லைன்னா வேற ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா இந்த labor.riyath@MEA.government.in அந்த மெயில் அடிக்கும் உங்களுடைய தகவல்களை நீங்க வந்து இங்கிலீஷ்ல வந்து டைப் பண்ணி நீங்க சென்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு கண்டிப்பா வந்து பதிலளிப்பாங்க. மற்றும் மேற்கொண்டு முக்கியமான விவரங்கள் வந்து எந்த ஒரு தகவலும் நமக்கு வந்து கிடைத்த உடனே நம்ம சேனல்ல வந்து உடனுக்குடன் வந்து அப்டேட் செய்யப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.